வெல்கம் டு சந்த்ருமாஸ் இந்திய நேவில இருந்து ட்ரேட்ஸ்மேன் மேட்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து ஐடிஐ முடிச்ச மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பி டபிள்யூ கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான் அதனால இதுக்கு வந்து பிசிக்கல் கிடையாது மெடிக்கல் எதுவுமே கிடையாது நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல பாஸ் ஆனாலே இதுல வந்து செலக்ட் ஆயிடுவீங்க ஓகே சோ இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து போர்ட் பிளேர்ல நடக்கும் இது ஒன்று தான் நீங்க வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும் நீங்க எலிஜிபிளா இருந்தாலுமே இதுக்கு நீங்க அட்டன் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நிறைய பேர் வந்து வில்லிங்கா இருந்தாதான் இந்த எக்ஸாம் பத்தினா அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுக்க முடியும் இந்த வீடியோல இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் ஓகே இது வந்து குரூப் சி ரேங்க்ல உள்ள ஒரு போஸ்ட் இதுக்கு வந்து சாலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பே வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பேசிக் பே எவ்வளோ இருக்கும் ஸோ அப்போ இன்ஹேண்ட் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு வந்து உங்க கையில அவ்வளவு சம்பளம் இருக்கும் இதுக்கான டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பி டபிள்யூ கேண்டிடேட்ஸுமே இதுக்கு எலிஜிபிள் தான் அவங்களுக்குமே வந்து இது சூட்டபுளான போஸ்ட் தான் ஓகேயா சோ இதுல வந்து ஏஜ் அப்படினு பாத்தீங்கன்னா 18 ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும் இது வந்து யுஆர் அதுக்கு அப்புறம் ஈடபிள்யூஎஸ் कैंडिडेट மட்டும் சோ இதுவே நீங்க வந்து எஸ்சி எஸ்டி कैंडिडेट ஆயிருந்தீங்கன்னா 5 வயசு அதிகமாக இருக்கலாம் அதாவது 18 ல இருந்து 30 வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி ஓபிசி இருந்தீங்கன்னா 3 வயசு அதிகமாக இருக்கலாம் 18 ல இருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம் அதே மாதிரி பிடபிள்யூ कैंडिडेट्स இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயுமே வந்து உங்களுக்கு 10 வருஷம் அதிகமா இருக்கலாம் அதாவது யுஆர்ல இருந்தா 10 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஓபிசி னா 13 அதே மாதிரி எஸ் எஸ்டி னா 15 வயசு எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஓகே இதுக்கான குரூசியல் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் தான் இதுக்கான குரூசியல் டேட் அதாவது அந்த டேட்ல உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும் இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து டென்த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஐடிஐல என்னென்ன ட்ரேடு முடிச்சிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்ட்ல பாக்கலாம் ஓகே இதுக்கான நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிறது வந்து இதுல கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான டூட்டிலாம் இல்லை ஓகே அதாவது பாத்தீங்கன்னா கிளீனிங் ஆஃப் பில்டிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறது மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஓகே க்ளீன்லினஸ் அதுக்கப்புறம் அதாவது கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி டியூட்டி தான் நிறையா இருக்குது நார்மலாக ஆஃபீஸ் டியூட்டி தான் இருக்கும் ஓகே கஷ்டமான டியூட்டிலாம் இருக்காது உங்களுடைய சுப்பீரியர் அத்தாரிட்டி அதாவது உங்க மேல மேலே ரேங்கில் இருக்கவங்க அவங்க எல்லாம் என்ன டியூட்டி கொடுக்குறாங்களோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் தெரியுதுன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்குமே உங்களுக்கு கொடுப்பாங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா மட்டும்தான் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க கம்மியான பேர் அப்ளை பண்ணிருந்தா ஸ்கிரீனிங் பண்ண மாட்டாங்க ஸ்கிரீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு இருபத்தஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி ஒன் ஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஷியோல வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க இதுல உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த எலிஜிபிலிட்டியில் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அதாவது இப்போ ஐடிஐனா ஐடிஐயில் உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க அதில் அதிகமான பர்சன்டேஜ் எடுத்தவங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்துடும் முக்கியம் ரிட்டர்ன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற வச்சு அதில் இதுல இருக்க போகுது இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சேம் பேட்டர்ன் தான் ஓகே இதில் வந்து ரீசனிங் கொஷின் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருபத்தஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி அதாவது குவான்டிடேட்டிவ் அப்டியே வந்து இருபத்தஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் ஜி கேல இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலா நூறு கொஷின் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் பற்றி இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுக்கப்புறம் மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல அட்வான்ஸ் மேத்ஸுமே உண்டு இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுல வந்து ஜாமெட்ரி ட்ரிக்னாமெட்ரி இருந்துச்சு அல்ஜிப்ரா இல்ல பட் இருந்தாலும் அல்ஜிப்ராவும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது ஓகே சோ நூறு மார்க்குக்கு இதுல வந்து எக்ஸாம் இருக்கும் நூறுக்கு நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற வச்சா இதில் வந்து உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது இதுல வந்து இந்தந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல அப்படினால இது வந்து ஆல் இண்டியா காம்படிஷன் தான் இருக்க போது ஆல் இண்டியா கட் ஆஃப் தான் இருக்க போகுது அப்படிங்கறனால நீங்க ஓரளவு எழுபது எண்பதுக்கு மேல எடுத்தா தான் இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இதில் வந்து வேக்கன்சி கம்மி ஆல் இண்டியா காம்படிஷன் அப்படினால நீங்க எழுபது எண்பதுக்கு மேல டார்கெட் பண்ணுங்க ஓகே கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் நீங்க டார்கெட் பண்றது எண்பதுக்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க எக்ஸாம் சென்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட் பிளேர்ல தான் இதுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும் ஓகே அடுத்த இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேட்ல அதாவது இந்த டேட்டுக்கு முன்னால உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும் ஏஜ் வந்து இந்த டேட்ல தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஐடிஐ முடிச்சது இந்த டேட்டுக்கு முன்னாலே முடிச்சிருக்கணும் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும் மற்ற எந்தெந்த எலிஜிபிலிட்டா இருக்குதோ நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்னா இந்த இந்த டேட்டுக்கு முன்னாலே அதுக்கான சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் எஸ்சி எஸ்டி எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அதுக்கான சர்டிபிகேட் வந்து இதுக்கு முன்னால இருக்கணும் யுஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து தனியா நீங்க வந்து கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஓகே சோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதுல வந்து எக்ஸாம் தான் அங்க நடக்குதே தவிர போஸ்டிங் வந்து இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம் ஓகே வந்து என்னென்ன ஐடிஐ முடிச்சவங்க என்னென்ன ட்ரேட் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே இதுல வந்து கார்பண்டர் அதுல வந்து ரெண்டு செமஸ்டர் இருக்கணும் அதாவது ஒன் இயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது அட்லீஸ்ட் இவ்வளோ முடிச்சிருக்கணும் அதுக்கு மேல முடிச்சவங்க எலிஜிபிள் தான் இதுல ஒவ்வொரு ட்ரேடா கொடுத்துருக்காங்க நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க அடுத்தடுத்த பேஜ் நான் வந்து சேஞ்ச் பண்றேன் அப்ப நீங்க பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் இப்ப நாலு செம் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே கண்டிப்பா ரெண்டு வருஷம் அப்படின்னா நாலு தான் இருக்க போகுது சோ இதை வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தந்த ட்ரேட்ல எல்லாம் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஓகே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்துக்கோங்க மேக்ஸிமம் இதில் எல்லாமே வந்துருச்சு சோ ஐடிஐ முடிச்ச எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிளா தான் இருப்பீங்க ஓகே டோட்டலா ஐம்பத்தி ரெண்டு ட்ரேட் இருக்குது இதில் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் ஓகே இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து மறுபடியும் சொல்றேன் ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது ஸோ நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிளா இருந்தாலும் இதுக்கு நீங்க வில்லிங்காக இருக்கீங்களா இது அட்டென்ட் பண்ணுற போறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே தான் இதை பற்றின நான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் ஸோ இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும்னா படிச்சுக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ல இருக்கக்கூடிய ஆல்இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணி வந்து பண்ணணும் முக்கியம் இந்த கோர்ஸில் வெறுமனே இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல இப்போ அக்னிபத் ஸ்கீம்ல வரக்கூடிய அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்துடும் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் எல்லாமே வந்துடும் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல் சிகிச்சை கான்ஸ்டபிள் ஜிடி எம்டிஎஸ் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் வரும் ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும் ரயில்வே போலீஸ் வந்துச்சுன்னா அதுக்கான சிலபஸும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ட்ரேட்ஸ்மனுக்குமே இதில் வந்து வீடியோஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ஆம்ண்டு போலீஸ் போர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளர்க் அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இதுல வந்துரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஓகே நீங்க ஒரு வாட்டி ஜாயின் பண்ணீங்கன்னா போதும் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் நைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் இருக்குது ட்ரிபிள் நைன் பே பண்ணீங்கன்னா போதும் த்ரீ இயர் வேலடிட்டி உண்டு ஓகே நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து த்ரீ இயர் இந்த கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் நீங்க அதுக்கான வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம் ஓகே அதுல எந்த ரிஸ்ட்ரிக்சனும் கிடையாது இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோங்க இதுவே நீங்க வந்து ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐஓஎஸ்க்கான லிங்க் வந்து இந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஓகே ஸோ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சந்த்ரு மேஸ் அப்படிங்க சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் வரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணுங்க அதை சூஸ் பண்ணிட்டு பை நவ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க இதுல ட்ரிபிள் நைன் தான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட் என்ன ஆன்லைன்ல பே பண்ணணும் ஓகே யூபிஐ அதாவது போன்பே அதுக்கப்புறம் கூகுள் பே வேற பேடிஎம் இருக்குன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு பே பண்ண போறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெட் பேங்கிங் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதுமானது அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அக்சசிபிள் ஆயிரும் ஓகே வீடியோஸ் எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரை கிளிக் பண்ணுங்க இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத அதை சூஸ் பண்ணீங்கன்னா மேலே வந்து கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும் ஓகே இதுல டிஃபன்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய போல்டரை வந்து கிளிக் பண்ணுங்க இதுல நேவி ட்ரேட்ஸ்மேன் மேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஓகே இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஜி கே ரீசனிங் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும் இதுல எல்லாமே இருக்கும் ஓகே மேத்ஸ்ல வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்மே இதில் இன்க்ளூடடாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங்க பாருங்க ஓகே ரீசனிங்காக கம்ப்ளீட் பண்ணுங்க ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் வருது அப்படின்னா இங்கிலீஷ் பாருங்க இல்லைன்னா மேத்ஸ பாருங்க ஓகே கடைசில வந்து ஜிகே பாருங்கள் பாருங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓகே எல்லா எக்ஸாமுக்குமே ஜிகே தான் ப்ராப்ளமாக இருக்கும் பட் இருந்தாலும் நீங்க ரீசனிங் இங்கிலீஷ் மேத்ஸ் இந்த மூணையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிகே படிச்சுக்கோங்க சோ எவ்வளவு முடியுது அவ்வளவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க இதே சிலபஸ உங்களுக்கு எஸ்எஸ்இல் வரக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடிக்கும் இருக்க போகுது இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கான வீடியோஸ்மே தனியா குடுத்துருக்கோம் அப்படினால உங்களுக்கு வந்து அதுவுமே இதுல வந்து அக்சஸபிள் இருக்கும் ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ